நான் டாக்டர் கணேசன் முருகப்பெருமாள், ப்ரொஃபஸர் அண்ட் ஹெச்ஓடி, பாலாஜி மெடிக்கல் காலேஜ் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணராக இருக்கிறேன். நான் இங்கு தாம்பரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி உங்களை எல்லாரையும் சந்திக்க மிகவும் பெருமைப்படுகிறேன். இதை ஏன் நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த நீரிழிவு நோயினா ஒரு பயம். என்னுடைய பேஷண்ட்டுக்கு அந்த பயம் இல்லை. பயம் இல்லைன்றது காரணம் நான் தான். அதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் தான் அப்படின்ற ஒரு காரணத்தை ஒரு துணிவாக நான் ஏன் இங்கே முன்ன வைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பேஷண்ட்டு நீரிழிவு நோய்க்கு காரணமாக வந்திருந்தால் அவங்க அந்த நோயை பற்றி பயப்படுறதே கிடையாது. அதற்கான காரணம் என்னுடைய நான் படித்திருந்திருக்க மருந்து கிடையாது, அவங்க மேலே இருக்கிற அக்கறையில் நான் அவங்களுக்கு கொடுக்குற அறிவுரை. நான் படித்ததை அவங்களுடைய மொழியில் புரிய வைக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை. இரண்டாவது தான் நான் மருந்து கொடுக்கறது ஒரு வேலையாகவே பார்க்க போகிறேன். நான் இந்த பயம் ஏன் அப்படின்றது எல்லாருக்குமே என்னன்னா, ஒரு சுகர் வந்துட்டால் இனிமேல் உங்களுக்கு சுகர் இருக்கா, சுகர் வந்துருச்சுன்னா வாழ்க்கையே போச்சா. இன்றைக்கி சுகர் இல்லாத இடமே கிடையாது. இந்தியா எதில் கேபிட்டலாக இருக்கோ இல்லையோ, நோய்களில் கேபிட்டலாக இருக்குது. அதில் இந்தியா முதலாக இருக்குதுன்னு சொல்கிறதுல எனக்கு எந்த பெருமையும் இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த நீரிழிவு நோய் ஏன் நமக்கு மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம ஒழுங்காக பண்ணலை. நம்மளுடைய வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலைகளில் நம்ம ஒழுங்காக அதை பார்க்காதனால தான் நம்ம இப்போ மருந்தை உணவு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நீரிழிவு நோயை ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். வெறும் 3 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நீரிழிவு நோயில் 1/2 வயிறு சாப்பிட்டு 1/2 மணி நேரம் நடந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை உங்கள் கையில், உங்களுடைய சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை செய்கிறது தான் மறுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ 1/2 வயிறு சாப்பாடு, 1/2 மணி நேரம் நட, ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆகான்ற வாழ்க்கை. இதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால எனக்கு அது ஆகிடுமோ இது ஆகிடுமோ, கண்டிப்பாக கிடையாது. நம்ம சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு எல்லா விதமான மல்டி டிசிப்ளினின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆரோக்கியம் சம்பந்தமாக, அது உணவாக இருக்கட்டும், இல்லை உடற்பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை சப்ளிமெண்ட்ரி டயட்டாக இருக்கட்டும், இதோடு சேர்ந்து நம்மளுடைய மருந்தும் கலந்து தான் கொடுக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் இந்த கூகுளில் தேடுறதை விட்டுட்டு உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் சாப்பிட்ற முறையான மருந்தை இது கரெக்டாக இருக்கா, இந்த அளவு இருக்கான்னு அவங்களுடைய ரெகுலர் ஃபாலோ பண்ணி அதன்படி நீங்கள் மருந்துகளை உண்டிங்கன்னா இந்த சுகரை ஈஸியாக வென்றலாம். இந்த சுகர்னால நிறைய பேர் வேக்சின் போட மாட்டேங்கிறீங்க. நான் டெய்லி எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து இந்த அரசாங்கம் சொல்கிறபடியும் நாங்கள் உங்கள் பணி அன்புடன் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், வேக்சின் போட்டுக்குங்க. வேக்சின் போட்டால் தான் நீங்கள் அதிலேருந்து காப்பாற்ற முடியும். சுகர் இருக்கனால நான் வேக்சின் போட மாட்டேன், அதனால எனக்கு ஏதாவது ஆகிடுமா? கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரியான ஒரு விஷயமே இல்லை. நம்ம அரசாங்கம் அறிவுறுத்துறதும் ஐசிஎம்ஆரும் சொல்கிறது அதான், உலக சுகாதார மையமும் சொல்கிறது அதான். அதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், தயவுசெய்து எல்லோரும் வேக்சின் போட்டுக்குங்க. சுகர் வேக்சின் போடுறதுக்கு ஒரு தடையே கிடையாது. அதேபடி நான் இந்த சுகருடைய பயத்தை உங்களுக்கு மறுபடியும் போக்குவேன். பல விதமாக உங்களுக்காக நான் இனிமேல் மறுபடியும் கண்டிப்பாக சந்திப்பேன். வணக்கம், நன்றி.